ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரொம்பவும் சாஃப்டான பாதுசா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதை சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா பூ. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பெசேஜில் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் இருந்து 2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு எந்த பதமும் கிடையாது. எல்லாம் நல்ல சீனி கரைஞ்சி நம்ம கைக்குள்ள வச்சு பார்த்தா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதை ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை அமுத்தி விட்டு விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இடையில இந்த மாதிரி விரலால் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஷேப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சூப்பராக ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சீனி பாகுல சேர்த்துடலாம். இது நல்லா ஊறி வரணும். இதை ஒரு நம்ம அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் நம்ம நல்லா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாதுஷா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் நட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், கேஷ்யூ நட்ஸ். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாதுஷா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.